வணக்கம் இது ஊடாக இலங்கையின் இன்றைய மதிய நிறைச் செய்திகள் குடிமக்களை ஒடுக்காதீர்கள் தன்னிலிடம் நேரடியாக வலியுறுத்தி இருக்கின்றார் அமெரிக்க தூதுவர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யோலே சிங் அவர்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருப்பதுடன் இது தொடர்பில் ஒரே இரவில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து எனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் சிறந்த எதிர்காலத்துக்கான இளைஞர்களின் அழைப்புகளுக்கு பதிலளிக்க அதிபர் மற்றும் அமைச்சர்கள் ஒரு வாய்ப்பு கடமையும் உள்ளது குடிமக்களை ஒடுக்குவதற்கான நேரம் அல்ல இது மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் நிலைமைகளை ஏற்படுத்தவும் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய உடனடி மற்றும் உறுதி நடவடிக்கை எதிர்நோக்க வேண்டுமென்று அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோதபா ராஜபக்சவை டனில் கடுமையான முடிவுகளை எடுக்க நபர் என்பது முழு நாடும் புரிந்து கொண்டு விட்டதாக தேரர் வலியுறுத்தியிருக்கின்றார் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை இழிவான கொடூரமான தாக்குதல் என்றும் அதனை வன்மையாக கண்டிப்பதாக ஓமல் சோபித் தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இவ்வித போராட்டத்தை அடக்க கோதபா ராஜபக்ச சந்தர்ப்பம் இருந்தது எனினும் அவர் அப்படி செய்யவில்லை ஜனாதிபதி பதவிப்பிரவணம் செய்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்து வரும் நிலையிலும் இதுவரை சர்வதேசத்தின் சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை பொதுமக்களின் போராட்டத்தை ஆயுத பலத்தில் அடக்க இடமளிக்க வேண்டாம் என்று அண்மையில் சர்வதேசம் அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தது அரசாங்கத்தின் எச்சரிக்கைகளையே செவிமெடுக்காது அப்படியான சந்தர்ப்பத்தில் நிராயுத பணிகளாக ஜனநாயக கோரிக்கைகளை விடுக்கும் போராட்டக்காரர்கள் மீது ஆயுதம் தாங்கிய இராணுவத்தினர் இரவில் பயங்கரவாதிகளை அடக்கும் விதத்தில் தாக்குதல் நடத்தியது இழிவான செயலாகும் இந்த விதத்தில் மக்கள் போராட்டத்தை அடக்க கொதபா ராஜபக்சேவுக்கு இயலுமை இருந்தது எனினும் அவர் அப்படி செய்யவில்லை புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொதபா ராஜபக்சேவை விட கடுமையான முடிவுகளை எடுக்கும் நபர் என்பது முழு நாடும் ஒரு நாளில் புரிந்து கொண்டு விட்டதாக சோபித தேரர் அறிவித்துள்ளார் டனில் விக்ரமசிங்கவை கண்டிக்கின்றார் ஹக்கீம் அரச பயங்கரவாதம் என்கின்றார் மனோ கணேசன் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சர்வகட்சி ஒன்றிணைவுகின்ற தொண்ணைப் பொருளில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் ஹக்கீம் மனோகன் ஆகியோர் இந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கின்றனர் இருக்கின்றனர் டனில் விக்ரமசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்ததை அடுத்து டனில் விக்ரமசிங்கவின் பாராளுமன்ற வெற்றிடத்துக்கு வஜீராபை வர்த்தனை நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் டனில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் காரணமாக வெற்றிடமான ஐக்கிய தேசிய கட்சியின் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பஜீர அபிபர்த்தன நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்கவுக்கு தேர்வையான அனைத்து உதவிகளையும் தாம் வழங்குவதாக சீன ஜனாதிபதி அறிவித்துள்ளார் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க தமது இயலுமைக்கு உட்பட்ட சிறந்த ஒத்துழைப்பையும் உதவிகளையும் வழங்குவதற்கு தயார் என்று சீன ஜனாதிபதி அறிவித்துள்ளார் சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முற்பட்ட முப்பத்தி மூன்று பேர் கைது இலங்கையின் நீர்கொழும்பு பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக படகின் மூலம் ஆஸ்திரேலியா செல்ல முயன்ற முப்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு கடற்பகுதியில் சந்தேகிக்கப்படும் வகையில் இருந்த உள்ளூர் மீன்பிடி படகினை சோதித்த அதில் வெளிநாடு செல்வதற்கு பலர் இருந்துள்ளமை தெரிய கைது செய்யப்பட்ட முப்பத்தி மூன்று பேரில் பத்தொன்பது ஆண்களும் ஒன்பது பெண்களும் இருந்திருப்பதோடு ஐந்து பேர் குழந்தைகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றன இதில் கைதானவர்கள் சிலாபம் மாறுவில திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அனைவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக குடும்பத்துறைமுக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று மாதங்களில் ஆஸ்திரேலியாவுக்கு விரோதமாக செல்ல முயன்ற சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆஸ்திரேலியாவின் கடற்பகுதியில் இடம் மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தனர் ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக படகின் மூலம் பெறுபவர்கள் தொடர்ந்தும் நாடு கடத்தப்படுவார்கள் என்று ஆஸ்திரேலியாவின் தொழிற்காட்சி அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கின்றன இலங்கையில் நிகழ்ந்த போர் மற்றும் இனரீதியான அச்சுறுத்தல் காரணமாக கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகளுக்கு படகு வழியாக தஞ்சமடைந்தனர் கடந்த சில ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவை நோக்கி தஞ்ச கோரிக்கை பயணங்கள் ஆஸ்திரேலிய அரசின் தொடர் நடவடிக்கையில் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை நிலவும் மோசமான பொருளாதார நெருக்கடியில் மீண்டும் அவரான பயணங்கள் அதிகரித்திருப்பதாக அவுஸ்திரேலிய அரசாங்கம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது காலிமுகத்திடலில் ஏற்பட்ட தாக்குதலின் பிரதிபலிப்பு அதிகாலை வெடிவதற்கு முன்னரே காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சிங்கள மக்கள் பலரை சிந்திக்க வைத்துள்ளது காளிமுகத்திடல் சர்வதேச உள்நாட்டு ஊடகங்களில் கவனம் குவிந்துள்ள ஒரு இடம் சமூக ஊடகங்கள் நேரடியாக ஒளிபரப்பை தடுப்பு கூடிய ஒரு இடம் சுற்றி தூதரகங்கள் மனித உரிமை அமைப்புக்கள் அவதானிப்பை கொண்டுள்ள ஒரு இடம் அங்கு என்ன நடந்தாலும் அடுத்த நிமிடம் உலகம் முழுக்க தெரிந்த விடம் ஒரு பகுதியில் இவ்வாறு நடைபெற்றுள்ளதாம் அவ்ரின் சாட்சிகள் இல்லாத வழி தொடர்புகளும் இல்லாதிருக்க வன்னியில் என்ன நடைபெற்றிருக்கும் என்று சிங்கள மக்கள் சிந்திக்க தொடங்கியுள்ளமைக்கு ஆதரமாக மற்றொரு ட்விட்டர் பதிவு அவர்களின் மனசாட்சியை டனில் தட்டிவிட்டுள்ளார் கதிர்காம பாத யாத்திரைக்கான உகந்த மலை காட்டுப்பகுதி திறந்து வைக்கும் நிகழ்வு காட்டுப்பாதை திறந்து வைக்கும் நிகழ்வானது நேற்று வெள்ளிக்கிழமை அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றிருப்பதுடன் இந்த நிகழ்வில் ஆலய பிரதான குரு சிவஸ்ரீ சித்தாரா குருக்கள் உதவி குருக்கள் கோபித சர்மா ஆகியவர்கள் கலந்து கொண்டனர் மேல்கோத்மலை நீர்த்தேக்கத்தில் குதித்த உயர்தர மாணவி தற்கொலை மேல்கோத்மலை நீர்த்தேக்கத்தில் பாடசாலை மாணவியொருவர் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் அறிவித்துள்ளனர் தலவாக்கல்லை யோவல் தோட்டத்தினைச் சேர்ந்த முதலிடம் யிலோனி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் அவருடைய வயது பத்தொன்பதம் இவர் லெந்துலை பிரதேசத்தில் பிரபல தமிழ் பாடசாலையொன்றில் உயர்தலத்தில் கல்வி பயின்று வரும் இரண்டாம் வருட மாணவி என்றும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக நுவேலியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தலவாக்கலை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இவரின் உயிரிழப்பு குறித்து மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சு பதவிகளுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அமைச்சு பதவிகளை கூட்டமைப்பு எம்பிக்களை வளைத்து பிடிக்க முயலும் ட்ரெனில் திறப்போம் டனில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொது இனப்பிரும்ன கூட்டு அரசின் அமைச்சரவை பதவியேற்றது சில மாதங்களின் முன்னர்வரை நீடித்த அதிக தோல்வியடைந்த அமைச்சர்கள் மீண்டும் பதவியேற்றுள்ளனர் புதிய முந்தைய பழைய கள்ளுப்பானையில் அமைச்சரவை அமைந்துள்ளதாம் இந்த அமைச்சரமை நியமனத்துக்கு முன்னர்வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய பெருமோர்கள் யாரையாவது அமைச்சராக தமிழ் அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டதான் அமைச்சர் பதவியை ஏற்று சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைக்க வலை வீசப்பட்டு வருகின்றது கூட்டமைப்பின் முக்கிய பெருமூர்களை தனி தரப்பு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட வண்ணம் இருக்கின்றது எனினும் கூட்டமைப்பின் பெருமூர்கள் யாரும் அரசு தரப்பின் அழைப்பை ஏற்கவில்லை இவ்வேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் பல்ட்டியடித்த கிழக்கு மாகாண முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசுக்கும் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கூட்டமைப்பின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்முடன் இணைந்து விட்டார்கள் நீங்கள் அரசின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளனர் நாங்கள் சோறு சாப்பிடுகின்றோம் அதனால் இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கின்றது என்று கலையரசன் இவ்வாறு மட்டக்கிழப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கலியரசன் தெரிவித்திருக்கின்றார் வலை வீச வந்தவர் வாளைச் சுருட்டிக்கொண்டு சென்றுவிட்டார் ஆலி முகத்திடல் தாக்குதலுக்கு மக்களை ஈவர்த்தன கண்டனம் இலங்கை கிரிக்கெட் யாம்பவான் மகளை ஏவர்த்தன ஆயுத படையினரால் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து தமது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார் இலங்கை இராணுவம் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் ஒரு அடக்குமுறையை நடத்தியது இது உலகளாவிய சீற்றத்தை தூண்டியிருப்பதுடன் நாடு முழுவதும் அதிக எதிர்ப்புகளை தூண்டியது தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த மகளை ஈவர்த்தன மே மாதம் ஒன்பதாம் தேதி சிறிலங்க பெருமனுவின் விசுவாசிகள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஐக்கிய கட்சியின் பழைய வீட்டை குறிப்பிட்டுள்ளன காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் டெனில் விக்ரமசிங்க பிரதமர் மட்டுமல்ல முழு அரசாங்கமும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ட்வீட் செய்திருந்தனர் ஐக்கிய தேசிய கட்சியின் பழைய ட்விட்டை குறிப்பிட்டுள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் மக்களை ஜெயபர்தன ஐக்கிய தேசிய கட்சி இந்த ட்விட்டை விரைவில் நீக்க வேண்டும் இல்லை என்றால் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படுவதற்கு முன்பே மீண்டும் ராஜினாமா செய்யப்படும் என்றார் இதற்கிடையில் முன்னாள் கிரிக்கெட் ஜம்பவான் சனத் ஜி சூரியவும் தாக்குதலுக்கு தமது கண்டனங்களை பகிர்ந்திருக்கின்றார் பெமுணுவின் தலைவர் ஒதுக்கப்பட்டுள்ளார் டனில் விக்ரமசிங்கவின் புதிய அமைச்சரவையில் ஜிஎல் பேரிஸ் முற்றாக ஒதுக்கப்பட்டுள்ளார் பெரமுனுவின் தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஜிஎல் பேரிஸ் அந்த கட்சியில் இருக்கும் புத்திஜீவிகளில் ஒருவரென்று அடையாளப்படுத்தப்படுகின்றார் எனினும் புதிய ஜனாதிபதி தேர்வின் போது டலஸ் அழகப்பெருமாவை கட்சி சார்பில் நியமிப்பதாகவும் அவரை ஆதரிப்பதாகவும் அறிவித்த ஜிஎல் பேரிஸ் சஜித் அணிகளுக்கு கைகோர்த்திருந்தார் இந்த நிலையில் புதிய அமைச்சரவையில் அலி சப்ரியிடம் வெளியுறவுத்துறையை கையளித்துள்ள டனில் ஜிஎல்பிரிசை முற்றாக ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது டனில் விக்ரமசிங்க மற்றும் தினேஷ் குணவர்த்தன நல்ல கூட்டணி நாமல் ராஜபக்ச தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினராகி நாட்டில் நிலவும் சூழ்நிலையில் ஜனாதிபதியாகியுள்ள டனில் விக்ரமசிங்க தனது நிர்வாகத்தின் பிரதான பிரதமராக தினேஷ் குணவர்த்தனை நியமித்த நிலையில் அதன் புகழை புகழ்ந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச இருவரும் இணைந்து நாட்டை நிலைப்படுத்துவார்கள் என்பதில் தனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை என்று நாமல் அறிவித்துள்ளார் எனினும் ராஜபக்ச குடும்பம் ஆட்சி போது குடும்பத்தினர் மத்தியிலேயே அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருந்தமை நினைவிரு நன்றி